Hi friends, welcome to Adhisayam One Team. நாம் இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது போன்ற வினாக்கள் எல்லாம் கட்டாயம் உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 4, போலீஸ், ரயில்வே போன்ற தேர்வுகளில் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். முதல் 20 மிகை முழு, ஓகேவா? முதல் 20 மிகை முழு எண்களின் வீச்சு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மிகை முழுனா பாசிட்டிவ் நம்பர்ஸ், ஓகேவா? ஃபஸ்ட்டு 20 பாசிட்டிவ் நம்பருடைய ரேஞ்சு கேட்குறான், வீச்சுன்னா ரேஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு 20 என்னவாக இருக்கும்? 1, 2, 3, 4, 5 அது போல் போயிட்டே இருக்கும், 20 வரைக்கும் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு 20 பாசிட்டிவ் நம்பர்ஸ். இதில் ரேஞ்சுன்றது என்னடான்னா, இங்கே பாருங்கள், ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலான்னா, லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை லெஸ் பண்ணும், அவ்வளோதான். ஓகேங்களா? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சு கிடச்சிடும். ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ 20, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 1. ஸோ ஆன்சர் 19, இவ்வளோ தான். சரிங்களா? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சு போட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் ரேஞ்ச். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசலானது 15% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட அசலானது 15% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காகும்? இது போல் 4 மடங்கு 3 மடங்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்காதப்பு, சரிங்களா? ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து n ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1/r இன்ட்டு 100, ஓகேவா? எக்ஸ் மைனஸ் 1/r இன்ட்டு 100. இதில் எக்ஸ்ன்றது எதை எடுத்துக்கணும்னா, எத்தனை மடங்கு அப்படின்னு கேட்குறாங்களோ அதுதான் எக்ஸோட வேல்யூ. 4 மடங்குன்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ 4 - 1, அந்த 4 மடங்குன்றது தான் எக்ஸோட வேல்யூ. 4 - 1 / ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆரோட வேல்யூ 15 இன்ட்டு 100. ஓகே, இதை கொஞ்சம் சுருக்கிக்கோங்க. 4 - 1 - 3/15 × 100. ஸோ 3 ones are 3, 3 5s are 15, 5 20s are 100. சரிங்களா? அப்போது அந்த குறிப்பிட்ட அசல் இந்த 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 20 இயர்ஸில் தான் 4 times மாறும், ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி, 20 ஆண்டுகள். இந்த கொஸ்டின் பாருங்கள். 15x + 15 2x + 3 = 10:3 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது அப்படியே அவன் கொடுத்துருக்குது, அப்படியே எதிங்க, 5x + 15. இந்த ரேஷியோவில் கொடுத்துருக்கும்போது நம்ம டிவைடில் எழுதிக்கலாம். சரிங்களா? 2x + 3 = 10/3. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இதை 3 கூட மல்டிப்ளை பண்ணிங்க, 3 × 5x + 15 = இதை இந்த இதில் வந்து 10 மல்டிப்ளை பண்ணிங்க, 10 × 2x + 3. ஸோ இது 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 15x - 45. இதை 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20x + 30. ஸோ இதை எந்த பக்கம் கொண்டு போங்க, இதை எந்த பக்கம் கொண்டு வாங்க, அப்போ என்ன வரும்? இது இந்த பக்கம் போனால் -15x மாறும். ஸோ 20x ஒரு 15x போனால் 5x கிடைக்கும், ஈக்குவல் டு இந்த 30 இந்த பக்கம் வரும்போது மைனஸாக வரும். ஸோ 45 - 30 போனால் 15 வரும். சரிங்களா? ஸோ 5 ones are 5, 5 threes are 15, x = 3 அப்படின்னு கிடைக்கும், ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ, 3 ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பின் கனளவு 1782, அதன் உயரம் 21 சென்டிமீட்டர் எனில் அக்கூம்பின் ஆரத்தை காண்க. சரிங்களா? கூம்பின் கனளவு கொடுத்துருக்காங்க. கூம்பின் கனளவு ஃபார்முலா
1 by 3 pi r square h, 1 by 3 pi r square h. Okay, வா இதோட வேல்யூ தான் கொடுத்திருக்கான். எவ்வளோன்னா 1782. மற்றும் அதன் உயரம் அந்த கூம்போட h கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க 21 சென்டிமீட்டர். அப்போது 1/3 இன்ட்டு இந்த பை எப்படி போடுறோம், பையோட வேல்யூ நமக்கு தெரியும் 22/7. பையோட வேல்யூ அப்படி தான் போடணும் சரிங்களா. இன்னும் 3.14 கூட போட்டுக்கலாம். ஆர் தெரியாது, ஆர் ஸ்கொயர் அப்படியே போடுக்கிறோம். ஹெச் ஹெச்சோட வேல்யூ வந்து 21 கொடுத்துருக்காங்க. ஸோ 21 = 1782. இப்போ இதில் நமக்கு என்ன தேவைன்னா ஆர் ஸ்கொயர், அதாவது கூம்பின் ஆரம் தான் கேட்குறாங்க. ஸோ ஆர் மட்டும் இந்த பக்கம் வச்சுங்க, மீதி எல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல்டு 1782 இன்ட்டு இங்கே டிவைடில் இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம் போகும்போது நியூமரேட்டருக்கு போயிடும், நியூமரேட்டர்லேருந்து டினாமினேட்டருக்கு வந்துடும் சரிங்களா. 22 × 21 இதை கேன்சல் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், 7 1s are 7, 7 3s are 21. இந்த 3 இந்த 3 கேன்சல். ஓகேவா, இது 11 அடிக்கலாம் பாருங்கள். 11 2s are 22, நல்லா கவனிங்க. 11 1s are 11, ரிமைண்டர் வந்து 6 இருக்குது. 11 6s are 66, ஓகேவா, ரிமைண்டர் 2. 11 2s are 22 சரிங்களா. அப்போ மேலே என்ன இருக்குன்னா 162 இருக்குது, டிவைட் கீழே வந்து 2 இருக்குது. இதையும் 2 கேன்சல் பண்ணலாம். 2 8s are 6, 2 1s are 2, ஓகேவா. ஸோ 81 கிடைக்குது சரியா. இந்த 81ன்றது ஆர் ஸ்கொயரோட வேல்யூ, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. நமக்கு தேவை ஆரம், கூம்பின் ஆரம் ஆர் மட்டும்தான் தேவை. ஸோ ஆர் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போனாக்க ரூட்டாக மாறும். ஸோ 81க்கு ரூட் எடுக்கும்போது ரூட் ஆஃப் 81, அதாவது 81க்கு ரூட் எடுக்கும்போது 9 கிடைக்கும். ஓகேவா, ஆப்ஷன் டி 9 சென்டிமீட்டர், கூம்பின் ஆரம் ஆர் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். இந்த கொஸ்டின் பாருங்கள், வட்ட வடிவ பூங்காவின் சுற்றளவு. ஓகேவா, ஒரு பூங்கா ஒரு பார்க் இருக்குது, அது என்ன ஷேப்பில் இருக்குதுன்னா வட்ட வடிவில் இருக்குது. இந்த வட்ட வடிவனுடைய சுற்றளவு, ஒரு வட்டத்தின் சுற்றளவு நமக்கு தெரியும், வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. அந்த 2πr தான் கொடுத்துருக்காங்க 264. ஓகேவா, எனில் பூங்காவின் பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்குறான். அதாவது ஒரு பூங்காவோட சுற்றளவை கொடுத்துட்டு அந்த பூங்காவோடைய பரப்பளவு, சுற்றளவுனால் இந்த ஓரத்தில் மட்டும் போகிறது தான் சுற்றளவு, பரப்பளவுனால் எல்லாமே சேர்ந்து இல்லையா, மொத்தமே சேர்ந்து தான் பரப்பளவுன்னு சொல்லுவோம், ஏரியா. ஓகே, அப்போது அவன் கொடுத்துருக்குது பூங்காவின் சுற்றளவு 2πr கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பூங்கா என்ன வடிவில் இருக்குது, வட்ட வடிவில் இருக்குது. ஸோ வட்டத்தின் சுற்றளவு 2πr 264. இதிலேருந்து பாருங்கள், 2 × பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆர் தெரியாது, ஆர் ஈக்குவல் டு 264. ஸோ ஆர் இந்த பக்கம் வச்சிங்க, 264 = இந்த 7 அந்த பக்கம் போகும்போது நியூமரேட்டருக்கு போயிடும், இந்த 224 டிவைடுக்கு வந்துடும். ஓகேவா, இப்போ பாருங்கள், 22 1s are 22, ரிமைண்டர் 4 கிடைக்கும், 44 கிடச்சிடும். ஸோ 22 2s are 44. ஓகேவா, அப்போ 12 இருக்குது மேலே, இந்த 12 மறுபடியும் கேன்சல் அடிக்கலாம். 2 6s are 12, வேறு என்ன இருக்குன்னா 6 7 இருக்குது. ஸோ ஆர் ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும், 6 7s are 42 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு, ஆர் ஈக்குவல் டு 42 சென்டிமீட்டர். பட் அவன் கேட்குறது பூங்காவின் பரப்பளவு இல்லையா, பூங்கா என்ன வடிவில் இருக்குது, வட்ட வடிவில் இருக்குது சரிங்களா. ஸோ வட்டத்தின் பரப்பளவு கேட்குறான். ஸோ வட்டத்தின் பரப்பளவு அதுக்கான ஃபார்முல வந்து பையா ஸ்கொயர். ஸோ பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், ரேடியஸ் வந்து என்ன கிடச்சிது 42 இல்லையா. ஸோ 42 × 42 ஆர் ஸ்கொயர்ன்றதுனால 2 times போகிறோம். ஓகே, இப்போ 7 6 are 42,
ஓகே. இந்த த்ரீ வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இங்கே பாருங்கள், 22 × 6 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 12 × 132 × 42 ஓகேவா. இந்த ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா 2 × 2 = 4, 6 × 2 = 8, 12 = 5. ஸோ 4 × 8 வந்து 14, ரிமைண்டர் 1. ஸோ 5 × 5 = 5, 5 × 5 = 4, ஆப்ஷன் ஏ. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா. இந்த க்வெஸ்சன் பாருங்கள், 36 × 156 என்ற இரண்டு எண்களின் மீப்போவான்னா HCF, 12 எனில் அவற்றின் மீச்சிறு பொது மடங்கு காண்க. மீச்சிறு பொது மடங்கு மீன்ஸ் எல்சிஎம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ ஒரு 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த 2 நம்பர்ஸோட HCFம் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்மளுக்கு எல்சிஎம் கேட்குறாங்க. ஸோ இது போல் கேட்டாங்களேன்னா இதுக்கு வந்து எல்சிஎம் இன்ட்டு HCF ஈக்குவல் டு 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு அந்த 2 நம்பர்ஸ் ஏ இன்ட்டு பி. இதுதான் ஃபார்முலா, சரிங்களா. அதாவது 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டு HCFO அல்லது எல்சிஎம்ஓ கொடுத்துட்டு வேறு ஏதாவது ஒன்று கேட்டாங்களேண்ணா, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கேட்டாங்களேண்ணா, இதுதான் ஃபார்முலா. இதில் நம்ம அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எல்சிஎம் தான் கேட்குறாங்க. எல்சிஎம் இன்ட்டு HCF கொடுத்துருக்காங்க, 12 = அந்த 2 நம்பர்ஸ், 36 × 156. ஓகேவா. ஸோ இதில் நமக்கு தேவை எல்சிஎம். ஸோ 36 × 156 டிவைடட் பை இந்த 12 டிவைடுக்கு வந்துடும், 12 × 3 = 36. ஓகேவா. ஸோ அந்த 3 and 156 கூட என்ன பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணுறங்க. 3 × 6 = 18, ரிமைண்டர் 1. 3 × 5 = 15, 15 + 1 = 16, ரிமைண்டர் 1. 3 × 1 = 3, 1 + 1 வந்து 4, 4 × 6 = 8, ஆப்ஷன் ஏ. இந்த க்வெஸ்சன் பாருங்கள், 2 உருளைகளின் உயரங்களின் விகிதம், சரிங்களா. 2 சிலிண்டர் இருக்குது, அதோட உயரங்களுடைய விகிதம் கொடுத்துருக்காங்க. H1 = H2, 1:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவற்றின் ஆரங்களின் விகிதம் 2:1. ஆரங்கள் R1 = R2, 2:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் காண்கன்னு கேட்குறாங்க, சரிங்களா. ஸோ கன அளவுகளின் விகிதம் வந்து உருளையின் கொடுத்துருக்கனால உருளையுடைய கன அளவு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதில் R1 R2 R2 அப்படின்னு எடுத்துங்க. ஓகேவா. ஏன்னா உயரங்களே 2 இருக்குது, ஆரங்களும் 2 இருக்குது இல்லையா, ரேஷியல் கொடுத்துருங்கள. அதனால் R1 H1 R2 H2 எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பை கேன்சல் ஆகிடும். ஓகேவா. மீதி என்ன இருக்கும், R1 ஸ்கொயர். நமக்கு R1 தெரியும், R1னோட வேல்யூ தான் இங்கே 2. ஸோ R1னோட வேல்யூ 2 னும்போது R1 ஸ்கொயர்ன்றதுனால 4 கிடைக்கும். இன்ட்டு H1 பார்த்தீங்கன்னா 1 தான். ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், R2 ஸ்கொயர், R2வோட வேல்யூ 1. ஸோ R2 ஸ்கொயர் என்னவாக இருக்கும், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும். இன்ட்டு R2வோட வேல்யூ இங்கே இருக்குது பாருங்கள், 2. ஸோ 4 ஃபோரை 1 கூட மல்டிப்ளை பண்ணி 4 தான் கிடைக்கும். 4 × 2, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 1 is 2 2 2 is 4. ஸோ இந்த பக்கம் 2 இருக்கும், இங்கே 1 இருக்கும், 2 is 2 1, ஆப்ஷன் சி ஆன்சர். இந்த க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு ஸ்கூட்டரின் சக்கரமானது 50 முழு சுற்றுகளில் 88 மீட்டரை கடக்கிறது எனில். ஓகேவா. அதாவது ஒரு ஸ்கூட்டருடைய சக்கரம் 50 முறை சுத்தத்தினால 88 மீட்டரை கடக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கூட்டரின் சக்கரத்தின் ஆரம் என்னன்னு கேட்குறாங்க, சரியா. ஒரு ஸ்கூட்டருடைய சக்கரம் வட்ட வடிவில் இருக்கும், கரெக்டாக
வட்ட வடிவில் இருக்கும். இப்போ 50 முழு சுற்றுகளில் 88 மீட்டரை கடக்குது அப்படின்னும் போது 50 முழு சுற்றுக்கு 88 மீட்டர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு சுற்றுக்கு எவ்வளோவா இருக்கும் ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். ஒரு சுற்றுக்கு, அப்போ அந்த ஒரு சுற்றுக்கு அடிக்கணும்னா இந்த 88 மீட்டரை 50 டிவைட் பண்ணணும். 88 ஆப்ஷன் பாருங்கள், எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் இந்த மீட்டரை நாம் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். நமக்கு தெரியும் 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர், ஓகேவா, 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்போது இந்த மீட்டரை சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும்னா 100 மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஓகேவா. அப்போ ஒரு சுற்று என்னும்போது அதாவது 50 டிவைட் பண்ணுறோம், 52 சார் 100. இந்த 88 டூ டைம்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணிங்க, ஸோ 16 176. ஒரு சுற்றுக்கு 176 சென்டிமீட்டர் போகுது அந்த வண்டி, ஓகேவா. அப்போது ஒரு சுற்று ஈக்குவல் டு 176 சென்டிமீட்டர், அந்த ஸ்கூட்டர் ஒரு சுற்று சுற்றும்போது 176 சென்டிமீட்டர் போகுதுன்னும்போது அந்த ஒரு சுற்று என்பது என்ன வடிவில் இருக்கும், வட்ட வடிவில் இருக்கு இல்லையா, சக்கரத்துடைய ஒரு சுற்றுன்னும்போது அது வட்ட வடிவில் இருக்கும். அப்போ அந்த ஒரு சுற்றை நம்ம என்னென்ன எடுத்துக்கணுன்னா வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னு எடுத்துக்கணும், ஓகேவா. ஏன்னா அந்த சக்கரம் வந்து வட்ட வடிவில் இருக்கும், இந்த வட்டம் ஃபுல் இதையும் எடுத்துக்கும்போது அது வந்து வட்டத்தின் சுற்றளவாக நம்ம கன்வெர்ட் எடுத்துக்கணும், சரிங்களா. ஸோ வட்டத்தின் சுற்றளவு 2πr 176. இதில் இந்த ஆர் தான் கேட்குறாங்க, சரிங்களா. அப்போது 2πr ஈக்குவல் டு 176 2×22/7 × r ஈக்குவல் டு 176. ஸோ நமக்கு தேவை ஆர், வட்டத்தின் அந்த ஸ்கூட்டரின் சக்கரத்தின் ஆரம் இல்லையா. ஸோ 176 × 7/2×22 இது அப்படியே 2 கூட மல்டிப்ளை பண்ணுங்க, 2 8s are 16, ரிமைண்டர் 1, 2 8s are 16, 22 4s are 88, 4×7 28, ஓகேவா, 28 சென்டிமீட்டர் ஆப்ஷன் சி. நல்லா கவனிங்க, ஸ்கூட்டரின் சக்கரமானது 50 முழு சுற்றுகளில் 88 மீட்டரை கடக்குதுன் போது ஒரு சுற்றில் எவ்வளோ கடக்குதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். அப்போது ஒரு சுற்றை கண்டுபிடிக்கணும்னா அந்த 88 மீட்டரை சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிவிட்டு 50 டிவைட் பண்ணிடணும். அந்த 50 டிவைட் பண்ணிவிட்டு உடனே நம்மளுக்கு ஒரு சுற்று கிடைக்கும். அந்த ஒரு சுற்று என்பது அந்த ஸ்கூட்டருடைய சக்கரத்துடைய முழு இது தானே. அப்போ சக்கரம் என்ன வடிவில் இருக்கும்னு பார்த்தோம்னா வட்ட வடிவில் இருக்கும். ஸோ அந்த ஒரு சுற்று என்பது எதுக்கு ஈக்குவல்னா வட்டத்தின் சுற்றளவுக்கு ஈக்குவல், ஓகேவா. அப்போது அதுலேருந்து நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னா அந்த ஆர வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவன் கேட்டுக்கு தான் ஸ்கூட்டரின் சக்கரத்தின் ஆரம் தான் கேட்குறான். அந்த ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும், ஓகேவா. இது போன்ற வினாக்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.